அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு பெற்றோர்களின் காலில் விழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மேலும் யாரும் யாருக்கும் சஜிதா செய்வதோ காலில் விழுவதோ கூடாது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இருப்பினும் பல இஸ்லாமிய குடும்பங்களில் பெருநாள் தினங்களிலும் திருமணம் போன்ற சந்தர்ப்பங்களிலும் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய காலில் விழுந்து வணங்குவதை பார்த்திருக்கிறேன் ஒருவேளை பெற்றோர்களுக்கு மட்டும் இவ்வாறு செய்ய மார்க்கத்தில் சிறப்பு அனுமதி ஏதும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்தவும் என்று கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு எனவே பெற்றோர்களும் அதில் அடங்குவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் சஜிதா செய்வதோ அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குவதோ கூடாது என்பதை இஸ்லாம் மிகத் தெளிவாக சொல்லுகிறது இது குறித்து நாம் கூடுதல் விளக்கம் பெறுவதாக இருந்தால் மிக தகுதியான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கூட சஜிதா செய்வதோ அல்லது அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குவதோ கூடாது என்பதை அவர்களே தெளிவுபடுத்தக்கூடிய செய்தி அபுதாவுத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாவது எண்ணில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே கைஸ் பின் சாயத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹியரா என்ற பகுதிக்கு சென்று திரும்புகிறார் அங்குள்ள மக்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு சஜிதா செய்வதை அவர் பார்க்கிறார் இதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களே மிக தகுதியானவர்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவராக நபிகளாரை சந்தித்து நடந்ததை கூறுகிறார் ஆனால் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அதற்கு தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை அவ்வாறு செய்யும்படி நான் கட்டளையிட்டிருப்பேன் கட்டளையிட்டிருப்பேன் என்ற வாசகம் ஒருவேளை அல்லாஹ் அனுமதித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அனுமதி கிடைத்திருக்கும் ஆனால் அதற்கும் அனுமதி இல்லை எனவே யாரும் யாருக்கும் சஜிதா செய்வதோ காலில் விழுந்து வணங்குவதோ கூடாது என்ற தடையை அல்லாஹுவின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் இதிலிருந்து பெற்றோர்களுடைய காலில் விழுவதையும் மார்க்கம் தடுத்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அனில் السلام عليكم ورحمه الله وبركاته